சேலம் மாவட்டம் எடப்பாடியில் 2,40,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், இதுவரை சுமார் 27 நலவாழ்வு மருத்துவமனைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழகம் முழுவதும் 500 நலவாழ்வு மையங்களை காணொலி காட்சி மூலமாக அடுத்த மாதம் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். பின்னர் பேசிய அமைச்சர் கே என் நேரு, திருச்சியில் மருத்துவம் சார்ந்த பல்வேறு துறைகளிலும் தன்னிறைவு பெற்றுள்ளது போல் சேலம் மாவட்டமும் தன்னிறைவு பெறுவதற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அம்மா சிமெண்ட் விநியோகத்தில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக நடைபெற்ற விசாரணைகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக அம்மா சிமெண்ட் விநியோகத்தில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க கோரி பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்த நிலையில் அடுத்த 3 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி அரசு தரப்புக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்தியா தலைமையேற்றிருக்கும் G20 உச்சி மாநாடு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுவை பல்கலைக்கழகத்தில் உள்ள ஜவஹர்லால் நேரு அரங்கத்தில் நடைபெற்றது. G20 யூனிவர்சிட்டி கனெக்ட் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டுமின்றி பல்வேறு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் பங்கேற்றனர். இதில் G20 இந்திய பிரதிநிதித்துவத்தின் கருப்பொருளை கொண்ட அதிகாரப்பூர்வ காணொலி திரையிடப்பட்டது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் மீண்டும் இன்று அணிவகுப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒத்திகையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்கிறார்கள். இந்த ஆண்டு குடியரசு தின விழா மெட்ரோ ரயில் பணி காரணமாக காந்தி சிலைக்கு பதிலாக உழைப்பாளர் சிலை அருகே நடைபெறுகிறது. இன்றைய ஒத்திகையில் முப்படை வீரர்கள், தேசிய மாணவர் படை, காவல்துறையினர் பங்கேற்றனர். கலை நிகழ்ச்சி பிரிவினரும் பள்ளி மாணவர்களும் தமிழக அரசின் 20 துறைகளின் அலங்கார ஊர்திகளும் கலந்து கொண்டன. குடியரசு தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வரும் 26ஆம் தேதி நாட்டின் 74வது குடியரசு தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக ராமேஸ்வரம் கோயில், பாம்பன் ரயில் பாலம், ராமேஸ்வரம் தீவு பகுதி, அக்னி தீர்த்த கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் ஆயுதப்படை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்களும் சந்தேகப்படும்படியான நபர்களை கண்டால் தகவல் அளிக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனா்.